ஹாய் எவ்ரிவான், புத்தர்கள் புத்துணர்வு 104 ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? வாங்க ஆன்சருக்கு போவோம். இந்த வட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிலா சுற்றி உள்ளது. ஓகே, பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வர மாறி மாறி இருக்குது. அதற்கிடையில் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 27 இருக்குது, அடுத்து 4 இருக்குது, அடுத்து 1 இருக்குது, அடுத்து 2 இருக்குது, அடுத்து 3, அதற்கடுத்து 64. ஓகே, இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது, அதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன் என்னங்கிறது தான் அடுத்து ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வழி. ஓகே, 1 எப்படி வந்திருக்கும், அதற்கு நேராக பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 இருக்குது. அப்போ 1³ 1, அடுத்து 3 இருக்குது, 3³ என்னது, அதற்கு நேராக 27 இருக்குது, அடுத்து 4³ என்ன இருக்குது, 64. அப்போ 2³ அங்கே என்ன வரும், 8. கியூப்னா உங்களுக்கு தெரியும், 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2, 3 2 பெருக்கிறப்ப 8 கிடைக்கும். அப்போ 8ங்கிறது தான் சரியான ஆன்சர். மீண்டும் இன்னொரு புதில சந்திப்போம். தேங்க்யூ. ஹாய் எவ்ரிவன், புதிர்கள் புத்துணர் 105 இருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய புதிர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ஒரு சிம்பிளான, எளிமையான ஒரு புதிர். வாங்க புதிருக்கு போவோம். ஒரு குதிரை ரொம்ப பசியில் இருந்துச்சான். சாப்பிட ஒன்றும் இல்லாதால ஒரு தாத்தாவை போய் கடிச்சிச்சான். ஏன், ரொம்ப ஈஸியானது, அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்ப்போம். தேங்க்யூ.